Hello, hi, welcome back to my channel and a special welcome to my subscribers. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் கேஎஃப்சி சிக்கன். அது வந்து வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மலாக வந்து லெக் பீஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறத வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த க்ளீன் பண்ண சிக்கனில் கொஞ்சம் பெப்பர் பவுடர். நான் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. எதனாலன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படும். அதனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி பவுடராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். கொஞ்சமாக லைம் ஜூஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 15 to 20-30 minutes வரைக்கும் வச்சுருந்தா போதும். மீன்வைல் ஒரு பிளேட்டில் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அதில் சால்ட்டு, அப்புறம் வந்து மிளகு பொடி, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா அப்படி உடச்சி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மைதா மாவு மிக்சரில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம், அந்த தண்ணியில் வந்து போட்டுடணும். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து 2 times பண்ணணும். இந்த சிக்கன்லாம் நல்லா அந்த தண்ணியில் மூழ்கணும். இந்த தண்ணியில் போட்ட சிக்கன் பீஸ் ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி அந்த மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த முட்டை மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இந்த பெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் பண்ணிக்கணும். ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஓவர் பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால்
KFC chicken நமக்கு ரெடி ஆயிடும் இது வந்து டொமேட்டோ கெச்சப் வெச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீடியம் फ्लेம்ல வெச்சு போறீங்க ஏனா சீக்கிரம் கருகிடும் அதனால பிரெட் கிரம்ஸோ இல்ல வந்து நம்ம கான்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறதுனால உள்ளுக்குள்ள அப்புறம் chicken வேகாம போய்டும் அதனால மீடியம் फ्लेம்ல வெச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா பெர்ஃபெக்ட்டா ஃப்ரை ஆயிருக்கு So, in this stage, we will remove it. If you put tissue paper, you can absorb the excess oil. இந்த மாதிரி எல்லா chicken pieces. You can try எவ்ளோ அழகா வந்திருக்குன்னு நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க and உங்க friends ஓட ஷேர் பண்ணுங்க So next video, I'll see you in the next video. Bye.